ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டோக்கர் கிட் இந்தியன்ஸ் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம அதை பற்றி பார்க்க போகிறோம். அப்படின்னா ஸோ டோட்டலாக வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ சுனில் கவாஸ்கர் ஒரு மிகப்பெரிய விஷயத்தை வந்து ரிவீல் பண்ணியிருக்காரு. ஸோ அது ஆல்மோஸ்ட் வந்து உண்மையாக கூட இருந்திருக்கு. ஸோ நம்மளுடைய ரோஹித் சர்மாவை பொறுத்த வரைக்கும் ஸோ டோட்டலாக வந்துட்டு அவர் வந்து ஐபிஎல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னு நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ ஐபிஎல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் இருந்ததுனால தான் அவருக்கு இன்டர்நேஷனலில் வந்து கேப்டன்சி சார்ஜஸ் வந்து கொடுக்கப்பட்டது. பட் ஆனால் வந்துட்டு அந்த இடத்துலையும் வந்துட்டு ஒரு மிகப்பெரிய விஷயம் வந்து நடந்திருக்கு. என்னன்னா ரோஹித் சர்மாக்கு கேப்டன்சி கொடுக்கும்போது டெஸ்ட்டுக்கு ஒரு கேப்டன், ஓடிஐ அதுக்கப்புறம் டி20க்கு ஒரு கேப்டன் அப்படிங்கிற மாதிரி டிசைட் பண்ணாங்க. பட் ஆனால் வந்துட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு ஸ்டாண்டர்டையும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணாமல் ஆல் த்ரீ ஃபார்மெட்ஸுக்கும் ஒரே கேப்டனாக வந்து கொடுத்துட்டாங்க. அண்ட் இன்னொரு மிகப்பெரிய விஷயம் இன்லைனில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெறும் டி20யோட கேப்டன்சியை மட்டுமே ரோஹித் சர்மாக்கு கொடுக்கறது தான் பிளானாக இருந்தது. பட் ஆனால் ரோஹித் சர்மா தான் வந்துட்டு எனக்கு ஓடிஐ கேப்டன்சி வேணும்னு டிமாண்ட் பண்ணி வாங்கினார்னு சுனில் கவாஸ்கர் ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணி இன்னும் ஒரு சில விஷயங்கள் என்ன சொன்னார் அப்படின்னா அவரோட கேப்டன்சியில் நான் நிறைய எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருந்தேன். ஏன்னா ஐபிஎல் சக்ஸஸ்ஃபுல் கேப்டன் அப்படின்னு பார்க்கும்போது அவர் விளாட இருந்ததே வந்து ஏஷியா கப் இன் டி20 ஃபார்மெட், அடுத்தது வரப்போகிறது டி20 வேர்ல்டு கப் அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்துட்டு ரொம்ப பாசிட்டிவான மைண்ட் செட்டில் தான் இருந்தது. ஸோ அவர் வந்து எதில் வந்து வல்லமையானவரோ அதில் தான் இருந்துச்சு. பட் ஆனால் வந்து ரோஹித் சர்மா அதை வந்துட்டு வேறு லெவலில் வந்து கைப்பற்றதுக்கு தவறினார். ஸோ அவரோட கேப்டன்சியில் எனக்கு நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது, கண்டிப்பாக ரோஹித் சர்மா இதெல்லாம் பண்ணிடுவார் அப்படின்னு. பட் இந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷனை 1% கூட ரோஹித் சர்மா எனக்கு வந்து பாசிபிலிட்டி ஆக்கியே தரவே இல்லை, என்னை வந்து அவர் வந்து பூர்த்தி பண்ணவே இல்லைன்னு சுனில் கவாஸ்கர் இப்போ சொல்லியிருக்கிறாரு. ஸோ இது உண்மையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மாவோட கேப்டன்சி மேலே எனக்குமே நிறைய எக்ஸ்பெக்டேஷன் இருந்தது. பட் ஆனால் ஐபிஎல் அப்படிங்கிறது வேறு, இன்டர்நேஷனல் அப்படிங்கிறது வேறுன்னு டோட்டலாக அவருக்கு கேப்டன்சியை கொடுக்கும்போதே வந்துட்டு எல்லாருமே பேசினாங்க. ஸோ அதுதான் இப்போ உண்மையாக இருக்குது. ஏன்னா வந்து ஐபிஎலையும் தாண்டி பார்த்தீங்கன்னா ரோஹித் சர்மா ஸோ டோட்டலாக ஒரு ஏஷியா கப், ஒரு டி20 வேர்ல்டு கப், டபிள்யூடிசி ஃபைனல்ஸ், அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு ஓடிஐ வேர்ல்டு கப், அதுக்கடுத்து வரப்போகிற டி20 வேர்ல்டு கப்னு நிறைய விஷயங்கள் அவருக்கு வந்து இன்லைனில் இருக்குது. ப்ளஸ் இப்போது ஏஷியா கப்பும் வரப்போகுது, ரோஹித் சர்மா கண்டிப்பாக ஸ்டெப் அப் ஆகியே ஆகணும். ஸோ அவரோட கேப்டன்சியில் நிறைய எக்ஸ்பெக்டேஷன், அவரோட ஃபேன்ஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கிற வேறு லெவலில் வந்துட்டு பிளேயர்ஸும் மாசாக வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிருக்காங்க. ஃபார்மட் பிளேயர்ஸ் எக்ஸ்பெக்ட் எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணும்போது ஸோ நம்மளோட எக்ஸ்பெக்டேஷனாக வந்துட்டு ரோஹித் சர்மா உடைக்காத மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணணும். ரோஹித் சர்மா வந்துட்டு எக்ஸ்பெக்டேஷன் உடச்சிருக்கிறாரா அப்படின்னு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.